வணக்கம் தலைவா. சூப்பர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து ஒரு சர்ச்சையான விமர்சனம் கிடைச்சிருக்கு. இதை பற்றி ஒரு முழுமையான தகவலை நாம பார்க்கலாம். மேலும் பிடி மற்றும் பிஆர்டி உடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் இன்று வெளியிட போறதா இருக்காங்க. அதை பற்றியும் ஒரு முக்கிய தகவலை பார்க்கலாங்க. வட்டார வள மைய பயிற்றுனர்கள் ஆசிரியர் ஆக தகுதி தேர்வு மிக மிக அவசியங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஜூலை 2011-21 பின் நியமிக்கப்பட்ட வட்டார வள ஆசிரியர் பயிற்றுனர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுவது கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் சக்திவேல் என்பவர் தாக்கல் செய்த மனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சர்வசிக்ஷியான் அந்த திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுனர்களை அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்களாக நியமித்துக் கொள்ளலாம். இதற்கான அரசாணை 2002 பிப்ரவரியில் பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் வட்டார வள ஆசிரியர் பயிற்றுனர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றன. கல்வி கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டம் 2010 ஆகஸ்டில் அமலுக்கு வந்த பின் பட்டதாரி ஆசிரியராக நியமிக்கவோ பதவி உயர்வு அல்லது இடமாற்றமாக வருபவர்களுக்கு இருந்தால் அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத வட்டார வள ஆசிரியர் பயிற்றுனர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்க முடியாது. அதன்படி தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாதவர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்க தடை விதிக்க வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. பள்ளி கல்வி தரப்பில் தாக்கல் செய்த பதில் மனுவில் அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட வட்டார வள மைய பயிற்றுனர்கள் 2002 முதல் 2010 வரையிலான காலகட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஸோ 2019 ஆகஸ்ட் 22 முன் ஆசிரியராக நியமிக்கப்பட்டவிடால் தகுதி தேர்வு பொருந்தாது என கூறப்பட்டிருக்குங்க. ஸோ வட்டார வள பயிற்றுனர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக மாற்றி 2010 ஆகஸ்ட் 22 முன் நியமிக்கப்பட்டவர்கள் விஷயத்தில் நீதிமன்றம் குறுக்கிட முகாந்திரம் இல்லை. 2011 ஜூலைக்கு 29 பின் நியமிக்கப்பட்டவர்களை பொறுத்தவரைதான் இந்த பிரச்சனை. அரசின் இடைக்கால ஏற்பாடு மற்றும் உயர் நீதிமன்ற உத்தரவை மீறுவதாக இருக்க முடியாது. கடந்த 2011 ஜூலை 29 பின் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் சேர்ந்தவர்களுக்கு பதவி மற்றும் இடமாற்றம் நியமிக்கப்பட்டது. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உறுதியாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிடி மற்றும் பிஆர்டியோடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட், முதல் கட்ட செலெக்ஷன் லிஸ்ட், சில பிவி லிஸ்ட் எல்லாம் சிவி லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. அதுல இன்னும் வேகன்சிஸ் எல்லாமே இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு. அதனால செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் இன்று மாலை வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு தகவலோடு நாம இருக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.